என்ன மீரா, ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்ருக்க? பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி கம்மி பண்ணலாம் தான். நக்கலா இருக்கா மீரா? 3 வருஷமா குழந்தை இல்லை. போறவங்க வரவங்கலாம் இதுல என்ன மரியாதை? போறவங்க வரவங்களாம் இதையே கேட்டு 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 சாகடிச்சு மனசு நொந்து போய் என்ன பிரச்சனைன்னே தெரியாம டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்க போறப்ப நான் வேற எதை பத்தி யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணா? இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் எல்லாம் இருக்கணும். ஆ ஓகே சார், பண்ணிடலாம். அப்புறம் அது ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ வெண்பா. ஹே, ஃபோன் பண்ணிட்டு சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லுவியாடி, எப்பவும் போல பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போற? ஓ அப்படியா, அப்பனா இந்த தடவை புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ், இந்த தடவை என்னால முடியாது. வரப்போறது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனா? என் வீட்டுல அவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்க, கண்டிப்பா இந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடும் சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் நானே வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொன்னேன். இப்பதான் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. அதுக்கும் நடுவுல நீ வந்து டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. செல்லம், எனக்கு புரியுதுடா, நான் ஒன்னு உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. ஃபர்ஸ்ட் என் வீட்ல வந்து பேசு. எப்படியும் நீ பேசினா உங்களை சமாளிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடும். அப்படி நீ பேசலையா, என்னையாவது பேச விடு. நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும். மீரா, ரிப்போர்ட் நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரி பண்ண முடியும் முடியாது, தப்பு இருக்கு இல்ல, எப்படி வந்தாலும் நோ இஷ்யூஸ் சுவாமி. குழந்தை இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சொன்னா நீ பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் சொல்லணும் மீரா, நீ யாருன்னு. ஹே, இதெல்லாம் சரியாயிடும். ஓகே சரியா? ஹலோ ஹலோ, எங்க இருக்க? ஷூட்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ கிளம்பி காஃபி ஷாப்புக்கு வா. லூஸ் மாதிரி பேசாத, ஷூட்ல இருக்கேன், ஷூட் முடிச்சிட்டு கால் பண்றேன். யூ ப்ளீஸ், சொன்ன புரிஞ்சுக்கோ, ரொம்ப அர்ஜென்ட், உடனே கிளம்பி வா. ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? ஷூட்ட முடிச்சிட்டு வர. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணனும்? பேசணும், அவ்வளவுதானே? பேசுறேன், ஆனா நாளைக்கு என்னால வர முடியாது. இந்த வீக்கெண்ட் ஓகேனா சொல்லு, நான் வந்து பேசுறேன். அப்ப நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நான் என்ன பண்றது? நான் தான் சொன்னேடி, பிடிக்கலன்னு சொல்லு. இந்த தடவை என்னால முடியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? வசதியான ஃபேமிலி, இந்த மாதிரி வரன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு என்னையே கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஹா மீரா, என்னாச்சு மீரா? மீரா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? சரி பண்ணிடலாம்ல? மறுபடியும் எப்போ வர சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல். அப்புறம் ஏன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ அம் நார்மல். அப்போ அப்போ நாளைக்கு 15th ஞாபகம் இருக்கு. எங்க வரணும் உனக்கே தெரியும். பாப்பா எப்படி? சத்தியமா முடியாதுரா, ரொம்ப கஷ்டம். நானும் சொல்றேன் இல்லடி, என்னால நாளைக்கு வர முடியாது. இங்க நிறைய வேலை இருக்கு. எஸ் சார், 1 செகண்ட் சார். ஏ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ மீரா, எப்படி மீரா, கரெக்டா கேட்டியா? அந்த ரிப்போர்ட் ஏன் ரிப்போர்ட் தானா? டாக்டரை செக் பண்ணாரா? இல்லை வேற ஹாஸ்பிட்டல் யாராச்சும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் பேசு மீரா, எல்லா டைமும் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னியே மீரா. இப்போ அப்படி ஆம்பளை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு.
ப்ளீஸ் மீரா, இப்போ இந்த கால் அட்டன் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யார்ட்டே சொல்லிடாத மீரா. மீரா ப்ளீஸ். யார்ட்டையும் சொல்லலை கிருஷ்ணா, கார் எடு. மீரா ப்ளீஸ். மீரா வண்டி எடு. ஹாய் சார். ஹலோ சித்தார்த், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்கள்? ஐம் குட் சார். அண்ட் யூஷுவல் தானே சார்? இல்லை சார், ஆக்சுவலி ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன். ஓ, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போது பொண்ணு பார்த்துட்டு தான் வரேன். சூப்பர் சார். தனியாக பேசணும்னு தோணுச்சு, அதுவும் ஒரு காஃபியோட பேசுனா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஷீஸ் ஆனாவே, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். பொண்ணு பார்க்க போயிட்டு அப்படியே காஃபி டேட், இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். பட் இப்போ நேர்லேயே பார்க்குறேன். ம், ஓகே சார். If you need anything, just let me know, please. என்னாச்சு? அப்பா வந்துட்டாரா? சரி, வெயிட் பண்ணு. ஓகே. ஹாய், வாங்க. ஹாய். ப்ளீஸ். அம்மா அப்பா எப்போ அம்மா வருவாங்க? இப்போ வந்துடுவாங்க. என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆர்டர் ப்ளீஸ். இங்கே என்ன ஸ்பெஷல் மேடம்? ஒரு மினியேச்சர் கேக் வந்திருக்கு, ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, அது ஒன்று எடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் பர்கர். ஓகே மேடம், ட்ரிங்க்ஸ் ஏதாவது? ஒரு வர்ஜின் மொஜிட்டோ, ஐஸ் கொஞ்சம் கம்மியா. ஓகே மேம், தேங்க்ஸ். அப்பா. ஹாய் குட்டி. ஏப்பா என்ன பார்க்கவே வரல? அப்பாக்கு நிறைய வேலை இருந்துச்சுப்பா, அதனால தான் உன்ன பார்க்க வர முடியல. போங்கப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அம்மா கிட்ட உங்களை கூடிய பசங்க அவங்களும் இதை சொல்கிறாங்க, நீங்களும் இதுதான் சொல்கிறீங்க. ஓகே, இனிமே எப்பவும் அப்பா உன் கூட தான் இருப்பேன். நிஜமாலே? நிஜமாவே. ஓகே ஓகே. யே மை பேபி. திஸ் இஸ் மை ஃபேவரட் கேஃபே. அடிக்கடி இங்கே தான் வருவேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை. என்னோட லைஃப்பில் பெஸ்ட் டிசிஷன் எல்லாமே இந்த கேஃபேல தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசிஷனும் இங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். சொல்லிட்டே இருக்கும்போது கேஃபே ஓனரே வந்துட்டார். சிட், திஸ் இஸ் மித்ரா. மித்ரா, திஸ் இஸ் சிட். இவர் தான் இந்த கேஃபேயோட ஓனர். ஹாய். அப்புறம் சிட். சிட், சிட் சார், எனக்கு ஒரு கிளாசிக் கேப்பிச்சனோ. மித்ரா, உங்களுக்கு வேற என்ன? கேஃபே மொக்கா தான். ஐ மீன், இன்னைக்கு அது ஸ்பெஷல். ஓ நோ, I think I'll also go with a classic cappuccino. Okay, madam. எதுக்கு அதை நோட்டி கால் பண்ண? ஷூட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. சரி சொல்லு, என்ன அர்ஜென்ட் மேட்டர்? எதுக்கிட்டே அத்தனை கால் பண்ண? வாய திறந்துதான் சொல்லேன்டி. I'm pregnant. Huh? I am pregnant. Hey! Shh, shh. Please Krishna, அழாதே, கண்ணை தொட. குழந்தை மாதிரி அழாத கிருஷ்ணா. ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ இப்ப அதை கூட சொல்லலை மீரா. ஐயோ, நான் உன்னை கன்சோல் பண்ணதான் அப்படி சொன்னேன்.
யார் வேணா அழலாம், தப்பு இல்லை. இதுல என்ன மேல் ஃபீமேல், அது என்ன லேடிஸ் டாய்லெட்டா ஜென்ஸ் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு. என்ன மீரா என் மேல கோவப்படுறா? என்ன உனக்கு பிடிக்காம போயிருச்சா? நான் அப்படி எதுவுமே மீன் பண்ணல கிருஷ்ணா, நீ ஏதா அப்படி அசியூம் பண்ணிக்கிற. எனக்கு தெரியும் மீரா, ரிப்போர்ட் என் மேலே தான் தப்புன்னு வந்திருக்கு. இனி குழந்தையும் பிறக்காது. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கு மீரா நீ பிடிக்கும்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தனை இதுக்காக யாருக்கும் பிடிக்காமல் போகாது கிருஷ்ணா. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே இருக்க லவ்னால தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்பா. குழந்தை வேணுன்றதுக்காக யாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் அப்படி பண்ணல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்க? யா ஃபைன் இருக்கேன் சார். ஆர்டர் ப்ளீஸ். ரெண்டு காஃபி. ஆ கஃபே லேட்டே ஃப்ளேவர் ஒன்று. ஓகே மேம். நம்ம ஃப்ளேவரை சொல்கிறா? நான் எல்லா பேஜும் சைன் பண்ணிட்டேன். நீயும் சைன் பண்ணிட்டா மியூச்சுவல் டிவைஸ் வாங்கிடலாம். உண்மையாவா? இதை பற்றி பேசுகிற இடம் மாடி இது. எங்கே பிரைவேட் மீட் பண்ணியிருக்கலாம்ல. சரி வா, எங்கே பிரைவேட போகலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேனே. சரி கேன்சல் பண்ணு. பில் பே பண்ணிட்டேன். சரிம்மா பார்சல் பண்ணு. பசிக்கும் இல்லை. 30 நிமிஷத்துல உனக்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு இல்ல பாப்பாக்கு. என்ன கன்சோல் பண்றதுக்காக சொல்லாத மீரா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்ல அடுத்த லெவல் குழந்தை தானே. நான் ஒரு டம்மி. இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கனால நான் ஒன்னும் ஆம்பளை ஆயிட முடியாது. ஐயோ குழந்தை பார்த்துக்கிட்டா மட்டும் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. கொஞ்சம் யோசிக்கலாமே. யோசிக்கிற டைம்லாம் எப்போவோ தாண்டியாச்சு. இனி இதை பத்தி பேசி எதுவும் மாற போறதில்லை. நீ மாறவே மாட்டியா? எல்லாத்தையும் நீ மாத்திட்டு இப்போ என்ன மாற மாட்டியான்னு கேக்குற? நம்ம லவ் பண்ணும்போது விட கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அதிகமாக லவ் பண்ணேன். நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த லவ் இன்னும் அதிகமாச்சு. ஆனால் உனக்கு நம்ம லவ் பண்ணும்போது இருந்த அந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக இல்லாமலே போச்சு. ஓகே ஒத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன். பட் அதுக்காக லவ் இல்லாமல் போயிருச்சுன்னா தான் கிடையாது. எதனால் இதை நினைச்சுன்னு உங்கள் ரீசன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னது? ஆஃபீஸில் ஒர்க் லோட் ஜாஸ்தி, மந்த் அண்ட் ஒர்க் டென்ஷன், இதெல்லாம் தானே ஒரு ரீசன் சார். எனக்கே சம்மகாண்டாவது. பேசாம காஃபி லெச்சி திப்பி கொடுத்துருவா. போட சார், போய் வேலையே பாடுறா. எனக்கு எவ்வளவு சொன்னேன் ரிப்போர்ட் எப்படி வந்தாலும் பாத்துக்கலாம் அது இதுன்னு. அதையே இப்ப உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி என் மேலதான் தப்பு நீயும் தானே நினைச்சிட்டு இருந்த. அது உனக்கு கேவலமா இல்ல? நான் அப்படி நினைக்கல மீரா. ஒரு மாதிரி ஆறுதலா பாசிட்டிவா இருக்கும் தான் நான் அப்படி சொன்னேன். எது, நீ பொம்பளை இல்லைன்னு ரிப்போர்ட் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் தானே சொல்ல முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா கண்ணடிச்சுட்டே சொன்னேன். அது பேர் ஆறுதல் சொல்றதா கிருஷ்ணா? அடுத்தவங்க நிலைமையில இருந்து யோசிக்காது. நீ எல்லாம் மனுஷனே இல்லை. குழந்தையே பெற்றுக்கிட்டாலும் நீ எல்லாம் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. தெரியும் டி மயிறு, நீ இப்படிலாம் குத்தி காம் பண்ணு. நான் தான் ஆம்பளை இல்லைல்ல, டிவைஸ் பண்ணிட்டு போடி. எப்படி நான் தான் குழந்தை யூஸ் பண்ணனே? 99.99% பாசிபிளே இல்ல. அந்த ரிமைனிங் 0.01% தான் இது. டேய் செவுள்ளே உனும் டனோ. சீரியஸாவே பேச மாட்டியா? நான் சீரியஸா தான் பேசுறேன். உனக்கு புரியதா இல்லையா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ண, ஆனா ஷூட்ல இருக்கேன்னு சொல்லி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ட. ஏன் போன்ல சொல்ல மாட்டீங்களா? நேர்ல தான் சொல்லுவீங்களோ? உனக்கு புரியுதாடா, நான் அவ்வளோ பயத்துல இருந்தேன். பயத்துல எனக்கு வார்த்தையே வரல. உன்னை நேர்ல பார்த்து பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தான் வர சொன்னேன். என் வீட்டுக்கு மட்டும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். சொல்லிருக்காங்க அப்பா அதை பத்தி. 2 minutes ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வா. நோ ஷூஸ். தேங்க்யூ.
மித்ரா, என்னது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவங்க கூட இங்க வந்திருக்க? நான் என்ன பண்ணேன், எனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட காஃபி சாப்பிட வந்தேன், அவ்வளவுதான். ஸ்டாப் இட் மித்ரா, கடுப்பேத்தாத. யாரு கடுப்பேத்துறாங்க? நேத்து நான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. சரி, கட் தான் பண்ண, திருப்பி ஒரு கால் பண்ணியா? நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன், திருப்பி என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? ஏய், அத நீ ஹேண்டில் பண்ணிப்பா நினைச்சண்டி. ஹா, என்னால நீ நினைச்சா மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியலப்பா. அட்லீஸ்ட் எங்க அம்மா அப்பாவையாச்சும் ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். என்ன டிசைட் பண்ணிட்ட? அத உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என்கிட்ட சொல்லாம வேற எவங்கிட்ட சொல்லுவ? அது எப்படி, நம்ம லவ் பண்ணும்போது மட்டும் இந்த எல்லா ப்ராப்ளமும் தூக்கி போட்டு லவ் பண்ண டைம் இருக்கு, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா லவ் பண்ணும்போது எப்பயாவது மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே கூட தானே இருந்த. இந்த கேர்லெஸ் தான் நம்மளோட பிரச்சனைக்கு ஆரம்பமே. நீ என்ன அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுற, இப்போ இந்த அளவுக்கு அதிகம் தான் எங்கள் பிரச்சனையே. அதனால தான் நான் பண்ண சின்ன அவனுக்கு பெருசாத்தது. எது சின்ன தப்பு? மேடம், வெர்ஜின் மொஜிட்டோ ஐஸ் கம்மியா. உனக்கு தான் என்ன ஜெண்டர் ரிவீல்? வாட்? அப்புறம் எதுக்கு இந்த கேக்ல பிங்க் கலர்ல வருது? உனக்கு எங்கயாச்சும் மூல மாதிரி இருக்காடா? நானும் உன்ன மாதிரி தானே பயந்து போயிருக்கேன். ஒரு மாசத்துல எப்படி ஜெண்டர்லாம் தெரியும்? இந்த டெசர்ட் இங்க ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரி, நீ ஷூட் முடிச்சுட்டு வரவே பசியில இருப்பேன்னு ஆர்டர் பண்ண, ஓவரா பேசுற. புறம்போக்கு. புறம்போக்கா? இந்த மாதிரி திமிர் பேச்சு பேசினவன் ஏன் வாய வச்சிரு? ஓஹோ, அன்னைக்கு நான் திட்டும் போது மட்டும் கெஞ்சின, இப்ப கோவம் வருதோ? எப்போ? பேபி பேபி, ப்ளீஸ் பேபி, ஒரே ஒரு வாட்டி பேபி, சேஃபா பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஏன் உனக்கு பிடிச்சதானே ஒத்துக்கிட்ட? அப்படிலாம் இல்லையே. ஓ, அப்படியா? சாக்லேட் வேணா, வெண்ணிலா வேணும், ஸ்ட்ராபெரி வேணும், கேட்டலடி. எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் சொல்றது நீ ஏதாவது கேட்டிருக்கியா? இல்ல இல்ல. அப்போ நீ சொல்றத நான் எதை கேட்கணும்? இப்போ இங்க வந்து எதுக்கு பெரிய இவன் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? ஷாம் வரத்துக்குள்ள இங்கேந்து போ. போக முடியாது, நான் பண்ணுவேன். எங்க எப்படி பிஹேவ் பண்ணுன்னே உனக்கு தெரியாதுல்ல? ஆமாண்டி, தெரியாதுடி. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, நீ இப்படி பிஹேவ் பண்றதுனால எல்லாருக்கும் அசிங்கமா தான் போய் முடியும். பரவாயில்ல, ஆயிட்டு போகுது. இந்த திமிருக்கெல்லாம் இங்க ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதே என் வீட்டில் வந்து பேசியிருந்தால ஏதாவது யூஸ் இருந்திருக்கும். இதுவே திமுறா? இப்போ போய் ஷியாம் கிட்ட நீயும் நானும் லவ் பண்ணுறோம், அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல போறேன், அப்போ வந்து பாரு என் திமுற. சொன்னா கேளு, வேணாம், தேவையில்லாம ஏதாவது பண்ணாத. சித்தார்த், சித்தார்த், நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை குழந்தை முன்னாடி காட்டி சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். அதை நீ பிரேக் பண்ண, பாப்பா முன்னாடி என்னை அடித்த. இப்படி குழந்தை முன்னாடி தப்பான எக்ஸாம்பிளாக வாழ்றதை விட நம்ம பிரிகிறது எவ்வளவோ பெட்டர். ஹே, அது ஏதோ நான் கோவத்தில் என்ன அறியாமல் பண்ண விஷயம். அதுக்காக நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சாரி கேட்டிருக்கேன். சாரி கேட்கறது ஈஸி, அதை மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேணும்னா இங்கே எல்லாம் முன்னாடி ஒரு வாட்டி அரைஞ்சிரு,
அப்போது உன் மனசில் இருக்க கஷ்டம் குறையட்டும். இருக்கிற பிரச்சனை போதும், புதுசாக எதுவும் வேண்டாம். நான் பண்ண பிரச்சனை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதில்ல. நான் என் காதல் எதுவுமே உனக்கு தெரியலல்ல. மறுபடியும் முதல்ல இருந்து வேணாம். எல்லாத்தையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் அதிகமாக ஏமாந்து போனதான் மிச்சம். ஹே, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். தேவைதான். மனசுல உன்னையும் வயிற்றுல உன் குழந்தையும் சுமக்கிறால எனக்கு இது தேவைதான். ஹே, இப்பெல்லாம் பேசுன சாவடிச்சிடும் உன்னை. சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? பண்ணது நீதானே, நீயே சொல்லு. அபார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக சொல்கிற, ஒரு குழந்தைய அபார்ட் பண்ணுறோன்னு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லையா? கில்ட்டுலாம் நிறையவே இருக்கு. எனக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டாம். சரி, குழந்தை அபார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வீக் ஆகிட்டேன்னா, அதுக்கப்புறம் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியலனா, அப்போ என்ன பண்ணுறது? ஷட் அப் தீபிகா. சைன் போட்டா நான் கிளம்பிடுவேன். ஹலோ, அந்த பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வரீங்க. இப்போ நான் செத்துட அந்த ப்ராஜெக்ட் இழுத்த மூடுவீங்க. வேங்க, நான் கூப்பிடுறேன். சாரி. பிரதர், சாரி பிரதர். இட்ஸ் ஓகே பிரதர். லைட்டர் இருக்கா? வெளியில் வந்து டீசன்சி இல்லாமல் சண்டை, காஃபி ஷாப்பே ஃபைட் கிளப் மாதிரி மாறிடுச்சு. பக்கத்து டேபிளில் மேனேஜ்லாம் ஒட்டி கேட்டுட்டு டீசன்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? ஐயோ ப்ரோ, நான் எங்களை பற்றி சொன்னேன். நாங்களே சண்டை போட்டு தான் இருந்தோம். சரி விடுங்க, பப்ளிக் பிளேஸில் யார் சண்டை போட்டாலும் இண்டீசன் தானே. குழந்தெல்லாம் இருக்கு, அப்புறம்தான் உங்களுக்குள்ள சண்டை. ஏன், குழந்தை இருந்தால் சண்டை போட மாட்டாங்களா? என்ன, நாங்கள் போட்டிருந்துருக்க மாட்டோம். கேன்சல் பண்ண மீட்டிங் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறேங்க. நான் வந்தவொடனே பேசிக்கலாம். ஓகே சித்தார்த். சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், காஃபி. நான் அதை கேட்கல. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்கே மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? புரியல சார். மித்ராவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதான் இங்கே கூட்டு வந்துட்டேன். இன்னும் புரியலல்ல? இல்லை சார். மித்ராவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன், அவங்க லவ் பண்ணுறதா சொன்னாங்க. யார் என்னன்னு விசாரித்து பார்த்தா அது நீன்னு சொன்னாங்க. அதான் மித்ரா யார் கூட இருக்கணுமோ அங்கேயே கூப்பிட்டு வந்துட்டேன். அவள் அவ்வளோ சொல்லியும் நீ போய் அவள் வீட்டில் பேசலல்ல? மேபி நீ யோசிச்சிருக்கலாம் போகலாமா வேணாமான்னு. பட் நீ இன்னைக்கு போகாமல் இருந்ததுக்கு லைஃப் ஃபுல்லாக ஏண்டா போகலன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்ப. சித்தார்த், ரிலேஷன்ஷிப் மட்டும் எப்போவுமே டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் நமக்கு அது ரொம்ப பெரிய வழியை தரும். நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு என்னதான் பண்ண சொல்கிற? குழந்தைய பெற்றுக்கலாம். அங்கே பாரு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அப்படி ஒரு பொண்ணு குழந்தை.
என்ன பண்ணி வச்சிருக்க? வர வர உனக்கு சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தியா, இதனாலதான் எனக்கு குழந்தை பெத்துக்கவே பயமா இருக்கு. ஹலோ, பெத்துக்க போறது நான், வளர்க்க போறது நான் இல்ல நம்ம. நீங்க டிவோர்ஸ் சைன் பண்ணிட்டு ப்ரோ. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்னு தெரியல ப்ரோ. மந்த்லி ஒன்ஸ் குழந்தைய பார்க்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. இனி நான் எப்படி ப்ரோ இருக்க போகிறேன்? லிசன் தீபிகா, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு. அதுவும் உனக்கும் எனக்கும் பிறக்க போகிற ப்ராடக்டை நினச்சாலே பிபிலாம் ஏறுது. ஸோ ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டோன்ட் பி எ கோவர்ட். லெட் மீ பி. உனக்கு என்ன, இப்போ இந்த குழந்தை வேண்டாம் அவ்வளோதானே? சரி ஓகே, சரி வா வீட்டில் சொல்லலாம். வாட், கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணமா? என்ன விளையாடுறியா நீ? நோ, ஐ அம் சீரியஸ். கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிற நீ? லிசன், ஐ அம் நாட் ரெடி ஃபார் எனி கமிட்மெண்ட்ஸ் ரைட் நவ். என்னடா கழட்டி விட பிளான் பண்றியா? ஃபக் யூ தீபிகா, யூ ஆல்ரெடி டிட். பிரதர், நீங்க தான் உங்களை டிவோர்ஸ் பண்ண போறீங்களே, நானும் உங்க குழந்தை அடாப்ட் பண்ணிக்கலாமா? என்னங்க நீங்க, உங்களால உங்க ஒய்ஃப் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க, உங்க குழந்தை இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. லைஃப்ல லாஸ்ட் 5 மந்த்ஸ் தான் இருக்குன்னு நினைச்சு நீங்க போய் உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்க பிரதர், அவங்க கண்டிப்பா மனசு மாறுவாங்க. தீபிகா, லிசன், சிச்சுவேஷன் சரியில்லை, நான் இன்னும் செட்டில் ஆகலை. இப்போ தான் ஒரு டைரக்டரோட அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்கேன். எனக்கு வெறும் 8000 ரூபா தான் சம்பளம். 8000 ரூபா வச்சு பெட்ரோல் போடுறதுக்கும் ரெண்ட் கட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஏதோ ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுறாங்க 3 வேளை, அதனால ஓடிட்டுருக்கு. இந்த படம் முடிஞ்சிட்டா அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், இல்லை புது டைரக்டர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வீட்டில் தான் போய் கை நீட்டணும். 25 வயசு ஆகுது தீபிகா எனக்கு. இன்னும் வீட்டில் கை நீட்ட எவ்வளோ அசிங்கமாக இருக்கு தெரியுமா? இப்போ உன்னையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து வீட்டில் கை நீட்ட சொல்றியா? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஸோ ஃபார் ப்ளீஸ் காட் சேக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் தான் படிச்சிருக்கேன்ல, நான் வேணா வேலைக்கு போகட்டா? ஏய், உன சொன்னா புரியாதாடி. அவ்வளவுதான் இல்ல. ஐயோ பிரதர், பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆம்பளை அழலாமா பிரதர்? இதில் என்னங்க ஆம்பளை, நம்ம ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் தேவைப்படுறேன். டிவோர்ஸ்னு ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் கொடுமை ப்ரோ. விட்டு போயிடுவேன் நினச்சல நீ? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்க கூட முடியலடி. அழகாக இருக்கேன். இவ்வளோ நேரம் சார் கண்ணு தெரியலையா? அப்பா கிட்ட நம்மளை பற்றி சொல்லிட்டேன், நான் சித்தார்த்னு ஒரு எருமையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். எது எருமையா, அப்படியா சொன்ன? ஆமாம், ஃபுல்லாக கேளு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே ஓகே. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். 2 இயர்ஸ்க்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க பார்த்த மாப்பிள்ள மாதிரி அவ்வளோ பணக்காரன்லாம் இல்லை, பட் என்ன நல்லா வச்சு பார்த்துப்பான். நீங்க பார்த்த மாப்பிள்ள மாதிரி அவ்வளோ பெரிய கார்லாம் இல்லை, பைக் தான் வச்சிருக்கான். ஆனால் எனக்கும் பைக் ரைட் போறது தானே பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல சின்னதா ஒரு கார் வாங்கிடுவான், எனக்கு அது போதும். கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், பட் நல்லவன், என்ன ஹாப்பியா வச்சு பார்த்துப்பான்.
ஸோ அடுத்த டூ இயர்ஸ்க்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கரெக்டாக தானடி சொல்லியிருக்க. போட்டலாம், நல்லா பார்த்துப்பல்ல. சாரி மீரா. எப்போ சைன் போடணும்? எனக்கு எவ்வளோ ஜீவனாம்சம் தருவேன்? ஐயோ, ஐ எம் சாரி மீரா. ஒரு நல்ல அட்வொகேட்டாக பாரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடலாம். நான் பொண்ணுன்னு சொன்னால் பொண்ணு, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர். என் ஜெண்டரை நான் டிசைட் பண்ணுவேன். அது ஒரு ரிப்போர்ட், ஒரு குழந்தை, ஈவன் நீ கூட அதை சொல்லக்கூடாது. ஐயோ ப்ளீஸ் மீரா, அதை நான் யோசிக்காமல் பேசிட்டேன், விட்டுறேன். இது எங்கேயும் மறந்துட்டு இதை எப்படியே சால்வ் பண்ணலான்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிடலாம் மீரா. ப்ளீஸ் மீரா. நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. நான் ஏன் கன்வின்ஸ் ஆகணும்? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பெருசாக எதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டது இல்லை. இதை தவிர நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. இதை எப்படியே சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பேசிட்டா போதும் மீரா. இது மட்டும் இல்லை மீரா, இன்னொன்றும் இருக்கு. ப்ரோ மேட்ச் பாக்ஸ் இருக்கா? தேங்க்ஸ். எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ? ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்களா? ஒட்டெல்லாம் கேட்கலங்க, நீங்கள் அவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஃப்ரெண்ட்லி அவனு சொல்லாமா? சொல்லாமா? சொல்லுங்க ப்ரோ. பசங்க நம்ம பண்ணுற தப்புனால தான் பொண்ணுங்களை தேவிடியான்னு சொல்கிறாங்க ப்ரோ. தப்போ ரைட்டோ, நமக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. யோசிச்சு முடி பண்ணுங்க. ஆமாம், நாளைக்கு பாப்பா வீட்டில் தானே இருப்பான். இந்த எருமைக்கு உங்க கண்ணுக்குட்டியை தருவீங்களான்னு கேப்பேன். பிடிக்கும் மீரா. நீ இல்லனா இந்த சந்தோஷம் இல்லை, நீ இல்லனா என் லைஃப் இல்லை, நீ இல்லனா இந்த கிருஷ்ணா இல்லை மீரா. ப்ளீஸ் மீரா புரிஞ்சுக்கோ. இது ஸ்மோக் பண்ணதுக்கு. சாரி. அது என்ன, கத்தும் போது மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சாரி மட்டும் ரொம்ப கம்மியா? சாரி. கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்னாச்சு பாப்பா திட்டுற? டாக்குமெண்ட்ஸ்ல காஃபியை கொட்டிட்டா. சரி விடு, தெரியாம கொட்டிருப்பா, அதுக்கு பத்திட்டு நான் வேணா வேற டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி தரேன். வேற டாக்குமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் ப்ளீஸ் எனக்கு ஒரே சான்ஸ் கூட. என்ன பண்ற? ப்ளீஸ் கொஞ்சம் யோசி. எல்லாரும் பாக்குறாங்க. எந்திரி. யார் பார்த்தாலும் எனக்கு கேளு, நீ தான் எனக்கு முக்கியம். நான் கிளம்புறேன். இங்க பாரு, இங்க எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்காக யார் லைஃப்ல தொலைச்சிட மாட்டாங்க, அடுத்த தினம் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நீ என் லைஃப் டி,
நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் சொல்றது கேளு. எனக்கு நல்லா தெரியும் நான் இன்னும் மனசுல இருக்கேன்னு. என் மேல கோவத்தினால நம்ம லவ் தொலைச்சிடாத. ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. மற்றவங்க யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தினா மூடிட்டவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஹெல்த் இஷ்யூ அவ்வளோதான். ஆனால் இது அக்செப்ட் பண்ணிக்க நீ முதல்ல ரெடியாக இருக்கணும். இனி ஃபீல் பண்ண மாட்டேன் வீரா. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும், சரி பண்ண முடியும். முடியாது, குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்படி எதுவானாலும் நோ இஷ்யூஸ் மீரா. குழந்தை தானே, பேத்துக்கலாம். கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம குழந்தை மேல சத்தியம். அம்மா ப்ளீஸ் மா, அப்பா பாவமா. என்னடி அடிச்சிட்ட? ஐ லவ் யூ. அம்மா சொல்லுங்கம்மா, ரிப்போர்ட் வந்துருச்சு. அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் மேடம் கேப்பச்சனோ. இல்ல வேண்டாம், ரெண்டு கேஃபே மோக்கா கொண்டு வாங்க. கொண்டு வா. ஓகே மேடம். அப்பவே பசிக்குதுன்னு சொன்ன, சாப்பிடு. பசி வந்தா நீ நீயே இருக்க மாட்ட. மணிக்க மாட்டல்ல ஏ பப்ளி மாஸ். சாரி டி, ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்? என்னதான் வேணும் உனக்கு? பேட் வேணும். ஹ? I got my periods.